அந்த அரபிக் கடலோரம் ஒரு அழகை கண்டேனேன்னு ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்டிருப்போங்க. ஆனால் இந்த அரபிக் கடலே இவ்வளோ அழகாக இருக்குதாங்கிறது வர்க்கலாக்கு போனால் தான் தெரியும். வர்க்கலாவில் நிறைய பீச் இருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த பிளாக் சாண்ட் பீச். இது சரியாக எங்கே இருக்குன்னா கேரளா ஸ்டேட் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் வர்க்கலாவில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இந்த கடற்கரையில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இங்கே கரையோரங்களில் ஃபுல்லாக பிளாக் சாண்ட் தான் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் எல்லோ சாண்ட் டெபாசிட்ஸ் இருக்கும். ஆனால் மீது எல்லாமே பிளாக் சாண்ட் தாங்க. இந்த மணல் ஏன் கருப்பாக இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் மினரல்ஸ் அதாவது காந்த கனிமங்கள் அதிகமாக இருக்கனால தான் இங்கே மணல் எல்லாமே கருப்பாக இருக்குங்க. இந்த கரைகளில் மேல் பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா பிளாக் சாண்ட் டெபாசிட்ஸ் இருக்கும். அடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ டெபாசிட்ஸ் தான் இருக்கும். இந்த காலடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடியில் பார்த்திங்கன்னா எல்லோ சாண்ட் டெபாசிட்ஸ், மேலே பார்த்திங்கன்னா பிளாக் சாண்டு. ஒரு ரம்யமான மாலை வேளையில் அழகான இந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டே நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து இந்த அலை ஓசைகளை கேட்டுட்டே கடலில் போய் காலை நினைக்கிறது ஒரு தனி சொகங்க. கண்டிப்பாக இதெல்லாமே எல்லோரும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே கடற்கரையை சுற்றியும் தண்ணி உள்ள வராமல் இருக்க இயற்கையாகவே அமைஞ்ச பாறைகள் இருக்குங்க. அதாவது ஒரு குன்று, அந்த குன்றுலேருந்து அப்படியே கடல் ஆரம்பிக்குதுங்க. பொதுவாக கேரளாவோட தெற்கு பகுதிகளில் அதாவது வர்க்கலாலேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் முழுசாக இந்த மாதிரி ஜியோகிராஃபிக்கல் நேச்சராக தான் இருக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்தியாவில் இது ஒரு மினி கோவான்னு சொல்லலாங்க. இயற்கை அழகு மேலே ரசனை இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே ஒரு முறையாவது வந்து பாருங்கள். இந்த வெக்கேஷனுக்கே அந்த பிளானை பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.